இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். ரியாத் மத்திய மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் நடத்திய பெருநாள் சந்திப்பு மற்றும் சமுதாய விழிப்புணர்வு கருத்தரங்கம். பெருநாள் சந்திப்பு மற்றும் கருத்தரங்கம் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 7 மணியளவில் சுலை இஸ்திகராபில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வை மண்டல தமுமுக செயலாளர் நல்லூர் ரஜ்மத்துல்லா அவர்களும் ஹிர அத் ஓத மண்டல செயற்குழு உறுப்பினர்கள் ஆசிக் இக்பால் வரவேற்புரை ஆற்ற இந்தியாவின் இப்போதைய நிலையும் நம்மின் பங்களிப்பு அவசியத்தையும் எடுத்துரைத்த மண்டல தலைவர் மீமிசல் நூர் முகமது தலைமுறை ஆற்றினார். தமுமுக தற்போதைய சூழ்நிலையில் அவசியம் ஏன் என்ற தலைப்பில் மாநில தமுமுக செயலாளர் சலிமுல்லா ஹான் அவர்களும் அரசியல் அதிகாரம் நம் கையில் இருப்பதனால் நம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காகவும் மற்றும் சமுதாயத்துக்காகவும் ஆற்றும் பணிகள் எடுத்துரைத்த இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் ஜேக் முகமது அலி அவர்களும் நபிமார்கள் வளர்த்த இஸ்லாத்தையும் அதில் அவர்கள் எதிர்கொண்ட கொடுமைகளையும் சமூக நெருக்கடிகளையும் நம்மிடம் இருக்க வேண்டிய ஈமானிய உணர்வுகள் குறித்தும் மிக சிறப்பாக எடுத்துரைத்த இஸ்லாமிய பிரச்சார பேரவை மாநில செயலாளர் அப்துல் காதர் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். தமிழ் மக்களின் இந்திய தூதரக பிரதிநிதி இம்தியாஸ் அகமது அவர்களும் சிறப்பு விருந்தினர் சலிமுல்லா ஹான் அவர்களும் தமுமுகவின் அணுக்கு ஆதரவாளர்கள் சகோதரர்கள் ஹயல் ஹைதர் அலி அவர்களும் வழக்கறிஞர் புலல் ஷேக் முகமது அவர்களும் IWF ஒவ்வொரு நிகழ்விலும் ஓய்வில்லாமல் ஊடுடி உழைத்து கொண்டிருக்கும் பத்தாகா கிளைத்தலைவர் கொடிப்பள்ளம் ஜாதிக் அவர்களும் மௌலமி அப்துல் காதர் அவர்களும் பெருநாள் சந்திப்புக்கான நினைவு கடிதங்கள் வழங்கி கௌரவித்துள்ளார்கள். இறுதியாக மண்டல தலைவர் செங்கோட்டை ரஹீம் அவர்களின் நன்றியுடன் இசா தொழுகை மற்றும் இரவு உணவுடன் இனிதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இந்த சிறப்பு பெருநாள் சந்திப்பில் சமுதாய சொந்தங்கள் தமிழ் மற்றும் சமுதாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கழக ஆதரவாளர்கள் சமுதாய குடும்ப போராளிகள் சகோதரிகள் மண்டலத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என்று 150க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார்கள். தாயகம் திரும்ப வேண்டிய பரபரப்பான சூழ்நிலையிலும் நம் அசைவுக்கும் இசைவுக்கும் தந்த சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர்கள் நம் அழைப்பியிட்டு கொண்டு கலந்து கொண்ட சிறப்பித்த அனைவர்களுக்கும் மண்டலத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம். சவுதி அரேபியா சலாம் சிம் கார்ட் பெண்டா மற்றும் யாரி புக் ஸ்டோர் கிடைக்கின்றது. அதேபோல் ஆன்லைன் வழியாகவும் பெறலாம். ஒரு மாதத்துக்கு 85 ரியால் அன்லிமிட்டட் சோசியல் மீடியா அன்லிமிட்டட் ஹோலிங் 40 GB டேட்டா அறிமுக சேவை வழங்கப்படுகின்றன. இந்த ஆஃபர் ஒரு வருடத்துக்கு வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் செய்து ஆன்லைனில் ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய வலைத்தள முகவரி தேவையானவர்கள் கொமெண்டில் தருகின்றோம். தற்பொழுது நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சிம் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் சலாம் சிம் ஆக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது புதிய சிம் கார்டை பெறலாம். இதில் 2 வகையான பேக்கேஜ் இருக்கின்றது. சோலோ டேட்டா 40 GB அன்லிமிட்டட் லோக்கல் மினிட்ஸ் மற்றும் அன்லிமிட்டட் சோசியல் மீடியா டேட்டா மற்றும் ப்ரைஸ் 149 ஒவ்வொரு மாதம். 50% ஆஃபர் பட் சேர்த்து 85 ரியால் ஆகும். சோலோ இன்ஃபினிட்டி டேட்டா அன்லிமிட்டட் லோக்கல் மினிட்ஸ் மற்றும் அன்லிமிட்டட் சோசியல் மீடியா எக்ஸ்ட்ரா சிம் 1 டோட்டல் 2 சிம் ப்ரைஸ் 412 மாதம். 50% ஆஃபர் பட் சேர்த்து 206 ரூபாய். இந்த 50% ஆஃபர் ஒரு வருடத்துக்கு வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில் சவுதி அரேபியா மதுபாவனைகளை ஒருபோதும் அனுமதிக்காது. சவுதி அரேபியாவில் சுற்றுலாத்துறையினை ஊக்கப்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுப்பதற்காக நமது சுற்றுலா பயணிகள் அல்லது நமது சுற்றுலாத்துறையானது மது பாவனைகளை ஒருபோதும் அனுமதிக்காது என்று சவுதி அரேபியா இளவரசையும் சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறை உதவி அமைச்சருமான ஹைஃபா முகமது அறிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உருவாகி வரும் மிக பிரம்மாண்டமான வேலை திட்டம் தொடர்பில் ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கும்போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
மது பாவனை தொடர்பில் சவுதி அரேபியாவும் மன்னர் சல்மானும் உறுதி நிலைப்பாட்டில் இருப்பதனாலும் மது பாவனைகள் அனுமதிப்பது சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் நோக்கம் சவுதி அரேபியாவுக்கு கிடையாது. தற்பொழுது தற்சமயம் சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறை சிறப்பான முறையில் இயங்குவதாகவும் சவுதி அரேபியா உலகின் பல்வேறு நகரங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 20.38, இலங்கை ரூபாவில் இன்றைய நாணய பெறுமதிகள் 96.50. ஒரு வாரத்தில் 12,000 குற்றவாளிகள் கைது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு திடீர் பிரச்சாரங்களின் அடிப்படையில் சுமார் 12,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் தொழிலாளர் சட்டங்கள் மீறியமை, எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மீறியமை, அதேபோன்று மே மாதம் 25ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 19ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இவ்வாறு இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள் விசேட காவல்துறையினர் போலீசார். சவுதி அரேபியா சூரா கவுன்சில் திங்கட்கிழமை கூடியது. திங்களன்று நடைபெற்றிருந்த சவுதி அரேபியா சூரா கவுன்சில் கூட்டத்தில் பொது புலனாய்வு அறிக்கைகள், சர்வதேச மூலோபாய கூட்டாண்மைகள் மற்றும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் உட்பட பல விஷயங்கள் இதில் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் கடலோரப் பகுதிகளில் வரும் நாட்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்ற விசேட தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் மல்டிபிள் விசிட் விசாவை புதுப்பிக்க யோர்தான் எல்லைக்கு சென்று வருபவர்கள் இருவேறு எல்லைகளில் கட்டண விபரங்கள். அதன் அடிப்படையில் 55 சவுதி அரேபியா ரியால் ஹல் போர்டர், அதே நேரத்தில் ஹதீதா போர்டரில் 265 சவுதி அரேபியா ரியால். குறிப்பு 300 கிலோமீட்டர் குறைவாக உள்ளதினால் சிலர் ஹதீதா போர்டரை தேர்ந்தெடுக்கின்றனர், ஆனால் கட்டணம் அதிகம். எனவே பொதுநலன் கருதி இந்த தகவலை பதிவிடுகின்றோம். இந்த இரண்டு எல்லைகளில் ஏதாவது எல்லைக்கு சென்று விசா புதுப்பிக்க விசிட் விசாவுக்கான காப்பீடு நகல் அவசியம். அவசியமானவர்களுக்கு இந்த தகவலை சென்றடைய செய்யுங்கள். சவுதி அரேபியாவில் நடந்த வாகன விபத்தில் தமிழர் உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். சவுதி அரேபியா அரியலூர் மாவட்டத்தினைச் சேர்ந்த பூமாலை என்பவர் உட்பட 3 பேர் வாகன விபத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் மற்ற இருவர்கள் கேரளா மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அல் ஹாசாவிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக முதல்கட்ட செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எமது தொழிலாளர்கள் எதுவாக இருந்தாலும் முடியாத பட்சத்தில் இதுபோன்ற வாகனத்தில் பயணியுங்கள். முடிந்தவரை அரசின் சப்கோவை பயன்படுத்துங்கள், அதுவே பாதுகாப்பானது. காயங்கள் தவிர்க்கப்படும். தனியார்களின் கார்களில் 20 ரியால் 30 ரியால் பயணங்களை தவிருங்கள். தற்சமயம் உலகம் பூராகவும் மீண்டும் அச்சுறுத்தும் வைரஸ் வகை ஒன்று மீண்டும் பரவல் ஆரம்பித்திருக்கின்றது. அதனுடைய பெயர் குரங்கு அம்மை. தற்சமயம் வளைகுடா நாடு ஒன்றான அமீரகத்தில் புதிதாக 3 பேருக்கு மங்கி பக்ஸ் வைரஸ் நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் விசேட அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. கொரோனா வைரஸ் ஆரம்பத்தில் அமீரகத்தில் முதல் ஆரம்பத்தில் இனங்காணப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து ஏனைய நாடுகளுக்கும் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பரவல் ஆரம்பத்தில் வந்தது. அதேபோன்று குரங்கு அம்மை இந்த நோயும் தற்சமயம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் புதிதாக 3 பேருக்கு இந்த புதிய வைரஸ் நோயானது கண்டறியப்பட்டிருப்பதுடன் மங்கி பேக்ஸ் என்று இந்த வைரஸுக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். உலகில் சில நாடுகளிடையே பரவி வரும் இந்த புதிய வைரஸ் நோயின் முதலாவது பாதிப்பு அமீரகத்தில் இனங்காணப்பட்டிருப்பதுடன் மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த 29 வயதுடைய பார்வையாளர் ஒருவரே கண்டறியப்பட்டதாக அமீரக அரசு அறிவித்திருந்தார்கள். அமீரகத்தில் இந்த புதிய வைரஸின் பாதிப்பு தற்பொழுது மேலும் 3 நபர்களுக்கு கண்டறியப்பட்டுள்ளதை தொடர்ந்து தகுந்த தடுப்பு நடவடிக்கை பின்பற்றவும் அதேபோன்று மத்திய கிழக்கின் ஏனைய நாடுகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் பாதுகாப்பாக இருக்கவும் ஆபத்தான நடத்தை தவிர்க்கவும் சுகாதாரம் தடுப்பு அமைச்சகம் அனைத்து சமூக உறுப்பினர்களையும் வலியுறுத்தியுள்ளனர்.
மங்கிபாக்ஸ் என்ற இந்த புதிய வைரஸ் நோய் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது விலங்குடன் நெருங்கிய தொடர்பு, உடல் திரவங்கள், சுவாச துளிகள் அல்லது அசுத்தமான பொருட்களால் மற்ற மனிதர்களுக்கு பரவுவதாகவும், இது வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கு பரவக்கூடியது என்றும் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. நன்றி.